கண்டிப்பா ஒரு டிகிரி வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வேற அளவுக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி முயற்சிகள் எடுங்க. ஷோருங்களா கன்ஃபார்ம்ங்களா? கன்ஃபார்ம் அடிச்சே சொல்லிடுறாரு தம்பி. பக்கா குவாலிட்டியா கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 115 ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்ப்ஃபுல் நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வெளிவாங்கறது உங்களுக்கு 3000 ரேட் வரும். நம்ம 1400 ரூபாய் கொடுத்துருக்கோம் பிளஸ் 1 இயர் வாரண்டி. நம்பர் 18 அப்படிங்கிற ஷாப்க்கு வந்துருக்கோம். காருக்கு உண்டான மியூசிக் சிஸ்டம் ஆட்டும் அக்சசரிஸ் ஆட்டும் எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போற முன்னே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகக்கூடிய வீடியோஸ் ஆட்டும் போஸ்ட் ஆட்டும் எல்லாமே டக் டக்னு ப்ரொஃபைல் நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஷிக். இவருடைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி சும்மா அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு பயங்கரமாக பட்டை கிளப்பி பிசிறு தட்டிருப்போம். அப்படியே தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கேன் தம்பி. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திரும்பி உங்களுக்கு சந்திச்சதில். ஸோ இன்றைக்கி என்னென்ன காட்ட போகிறீங்க? ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி, அப்புறம் ரிவல் சென்சார், சென்ட்ரலாக்கு, நிறைய ஐட்டம் இருக்குது. பர்ஃப்யூம்ஸ்லேருந்து ஓமோ ஸ்டேரிங்கு, ஹெட்லைட்ஸ்லேருந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறதா. சைடு மிரர்லேருந்து எல்லாமே பண்ணி. இந்த பொருட்களோட ப்ரைஸஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ப்ரைஸ் ரேஞ்ச் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் என்ன ரேஞ்சிலேருந்து அப்படி இது வரைக்கும் நீங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்க? ஆனால் ஸ்டார்டிங் 5 ரூபாலேருந்து வச்சிருக்கோம். 5 ரூபாய்க்கு என்ன தம்பி இருக்குது? ஆனால் இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். பீஸ் 5 ரூபாலேருந்து இருக்கு நம்மள்ட்ட. ஆனா 15000 ரூபா மட்டும் நம்ம லைட். வெளியிலயும் மழையா இருக்கு, ரெண்டாவது எங்களுக்கு நிக்கிற இடமும் கன்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா நான் டோட்டல் பிஹைண்ட் த கேமரா போயிருக்கேன். தம்பி தான் எனக்கு ஃபுல் வீடியோவா உங்களுக்கு எடுத்துட்டு போற அப்படி. அண்ட் தம்பி வந்து லாஸ்ட் வீடியோ பயங்கரமா பேசிந்த அப்படி. கண்டிப்பா ஒரு டிகிரி வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வேற அளவுக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி முயற்சிகள் எடுங்க. பிகாஸ் படிப்புக்கு நமக்கு தான் சரி விடுங்க, என்னோட கஷ்டத்தை ஏன் போய் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிராஸ்லிங் வீல்ஸோட வரும். 3 வருஷம் வாரண்டி உங்களுக்கு எல்லாமே போட்டுருப்பாங்க. பிரைஸும் கம்மியாக கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் செட்டு வரும் பாத்தீங்கன்னா, இது ரிவல் சென்சார் ஹாரன் வரும், இது ரிவல் சென்சாரோட இது, அப்புறம் ரிமோட்டில் கீ வரும், அப்புறம் மெயின் லாக் கன்னு வரும், அப்புறம் ஒரு ஒயரிங் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும்ண்ணா. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறீங்க போல தம்பி. ஆமாண்ணா, இது மட்டும் நம்ம சென்ட்ரல் லாக் மட்டும் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் வரும். இதோட ஒயரிங் ஃபுல்லாக வரும், ரிமோட் வரும், உங்களுக்கு இதை மெயினாக அந்த இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கன்று, எல்லா கன்னும் 4 கன்னு வரும். ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம்ண்ணா. கம்மியாக கொடுக்குறேன், கம்மியாக கொடுக்குறேன். எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் சொல்ல முடியுமா? ப்ரைஸை 3300 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறோம். 3300 ரூபா அதோட ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. 5600 ரூபா வரும் உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸ். அதுலேருந்து பாதி 50% பக்கம். ஆமாண்ணா, ஓமோ ஸ்டேரிங் இருக்கும். நிறைய பேர் இப்போ விரும்பி போடுறது காரோட ஸ்டேரிங் தானே, ஃபேன்சி ஸ்டேரிங்காக வரும். ஓ பார்த்தீங்கன்னா ஓமோ ஸ்டேரிங்னு சொல்லுவாங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே அந்த பிளாக்குக்கும் இந்த ப்ளூவுக்கும் சூப்பராக இல்லை, நிறைய கலர்ஸும் வரும். நான் 2-3 கலர்ஸ் வரும். நம்ம கலர்ஸ் வந்து ஒயிட்டும் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே வச்சிருப்போம். ஆனால் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஹால்ட்ரு பண்ணுறவங்க தான் அதிக பேர் யூஸே பண்ணுவாங்க. இது பார்க்க ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், ஒரு லுக்கு இருக்கும், கிரிப்பு நல்லா கிடைக்கும். இந்த கிரிப்பு தான் அதிகமாக யூஸே பண்ணுவாங்க, பார்க்க ஒரு ஷோ இருக்கும். இது வெளியில் போனால் என்ன ப்ரைஸ்? நம்ம கடையில் என்ன ப்ரைஸ் தம்பி? நான் வெளியே போனீங்கன்னா 4000 ரூபா வருது. நம்ம மோஸ்ட் இருக்கு, நம்ம 1300 ரூபாய்க்கு கொடுத்து ரிவல் சென்சார் காமிக்கலாம். ஐபாக்ஸோட ரிவல் சென்சார் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 4 சென்சார் வரும், சவுண்ட் வர அந்த ஹாரனு பார்த்தீங்கன்னா ரிவல் சென்சாரோட இது. ஓ ஆமாம், இது எதாவது முட்டை போன மாதிரி இருந்தால் அந்த சைடு கோடு வந்து எந்த சைடில் நீங்கள் முட்டை போறீங்கன்னு அது காமிக்கும். ஓகே ஓகே, இது செட்டாக நம்மகிட்ட எவ்வளோ வருது? ஆனால் 750 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். 2000 ரூபா மேலே தான் வருது, 2200 ரூபா வருது. நம்ம 750 ரூபாய்க்கு தானே கொடுக்குறோம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா புட்ரஸ் லைட்டும் பாங்க, நம்ம கால் வச்சு ஏறுறோம்ல. ஆமாம் ஆமாம், அங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எர்டிகான் ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரி எல்லா வண்டிக்கு வர்றது. இது பார்த்தீங்கன்னா புட்ரஸ் லைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எர்டிகான் போய் பேர் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதனால் தெரிய மாட்டேங்குது. வேணா நம்ம செக் பண்ணி காமிக்கலாம், லைட்டிங்கோட வரும். ஓ சும்மா ஜஸ்ட் செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம், எர்டிகான் அங்கே எர்டிகான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கும் இருக்குது, நமக்கு எர்டிகாக்கும் இருக்குது. இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்குறாங்க. தம்பி இந்த மாதிரியான புட்ரஸ் லைட்டில் இதெல்லாம் நம்மகிட்ட என்ன ப்ரைஸ் தம்பி வருது? 650 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இதே இது நம்ம வெளியில் பார்த்தோம்னா தோராயமா? ஆனால் ஒரு வெளியே 1400 ரூபாய்க்கு கம்மி கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஓ ஓகே ஓகே, சப்போஸ் அவங்க கேட்குற மாடல் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்படி தம்பி ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துடலாங்களா? ஆனால் ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டிக்கி மிரர்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்னி டவேராக்கெலாம் எல்லா வண்டிக்குமே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்மகிட்ட என்ன ப்ரைஸ் தம்பி வருது? நான் 650 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 650. ஆமாண்ணா, ஸோ டிக்கி மிரர் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மோமோ கீர் நாப்னு சொல்லுவாங்க. இந்த மோமோ மோமோங்கிறது அதிகமாக இருக்குது. இது எதாவது நல்ல ஏதாவது நோன் பிராண்டுங்களா? ஆனால் ஆமாண்ணா, மோமோன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்டியாக யூஸ் பண்ணுறது இது மோமோன்னு போட்டிருக்கோம். கீர் நாப் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன், வர்றவங்க
உங்களுக்கு நம்ம ஒரு நிறைய மாடல் காமிக்கலாம். இதான் மோமோன் போட்டு வரும். இது பிரைஸ் ரொம்ப கம்மி தானே கொடுத்துருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு வந்துருக்கு? 450 கொடுத்துட்ருக்கோண்ணா. 450 ரூபாய்க்கு இந்த மாதிரியான கிரிப்பு உண்டானது இருக்கு, கியர் கிரிப்பு உண்டானது இருக்கு. ஆனால் பானட் மிரர்ண்ணா, இது ஃபார்ச்சுனர் மிரர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கார்பியோ, ஜெயிலோ, இன்னோவா, புலேரோ, இப்போ எல்லா வண்டிக்குமே, இப்போ ஸ்விஃப்ட் டிசைர்லேருந்து எல்லா வண்டிக்கும் வெயிட்லேருந்து கொடுக்கல, இது பார்க்க ஃபேன்சியாகவும் இருக்கும். 450 ரூபாய்க்கு தானே கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மிரருக்கு மேலே மாற்ற மிரர்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நல்ல டிமாண்ட் இருக்குல்ல? ஆமாண்ணா, இது வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே இது மாட்டியிருப்பாங்க, மிரருக்கு மேலே மாற்றுறதுன்னு. குவாலிட்டியானதே கொடுக்குறோம் 3R சொல்லி. இது நம்மகிட்ட எவ்வளோ ரூபா இருக்கு தம்பி? ஆனால் 400 கொடுக்குறேண்ணா. இது வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சேர்த்து பேரு. சரி, ஓகே. இது நம்ம கிட்ட என்ன பிரைஸ் தம்பி வருது? ஆனா 1200 ரூபாய்க்கு கொடுத்து 1200 ரூபாய்க்கு. இதே மாதிரி அவங்க கேக்குற மாதிரி எது வந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆமா, நம்ம என்ன வண்டி கேக்குறாங்களோ அந்த வண்டிக்கு நம்ம எல்லா வண்டிக்கு மிரரும் கொடுத்துறலாம். சூப்பர் தம்பி. இப்போ நீங்க இது கண்ணாடி காமிச்சிட்டீங்க, இதே மாதிரி நம்ம கிட்ட ஹெட்லைட் அவேலபிள் இருக்குமா? காரணம் ஆமா, பாத்தீங்கன்னா இப்ப மேலே பாத்தீங்கனாலே எல்லாரோட ஹெட்லைட்ஸ் இருக்கும். இதா பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் லேட்டஸ்ட் அப்புறம் இப்போ வர ஷிஃப்ட் கூடி வச்சிருக்கோம். லேட்டஸ்ட் 2021 வருதுங்க, அதோட ஷிஃப்ட் ஹெட்லைட் கூடி வச்சிருக்கோம். ஓ, ஓகே. அதுல இருந்து செயிலோ அமேஸ் நம்ம என்ன வண்டி கேக்குறாங்களோ அந்த ஹெட்லைட் கொடுத்துறலாம். கொடுத்துறீங்க. ஹெட்லைட்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளவு பிரைஸ்ல இருக்கு தம்பி? ஆனா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்னன்னா 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் மட்டும் ஹெட்லைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேரிங்க்கு மேல போடுறது. ஓ, வேற அந்த கிரிப் ஸ்டேரிங் கிரிப்பு மட்டும் யூஸ் பண்றது. இது நார்மல் ஸ்டேரிங் கிரிப்பு கிடையாது, இது வேறண்ணா. ஸ்டேரிங் கிரிப் வந்து நிறைய பேர் சாதா போடுவாங்க, ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்டேரிங்க்கு மேலே வெறும் ரெண்டே ரெண்டு சைடு தான் போடுவாங்க. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்றதுதான், கிரிப்பு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிரிப்பு கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்றதுனா. நம்மளை காட்டிலும் டிராவல்ஸ் அதிகமாக வச்சிருக்கவங்க கண்டிப்பாக லாங் டிரைவிங் பண்றவங்க கன்ஃபார்ம் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பிரைஸும் கம்மிக்கு தான் கொடுத்துருக்கோம், 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். வாங்கினீங்கன்னா 2100 ரூபாய்க்கு கம்மி கண்டிப்பாக தர மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ், அந்த மாதிரி ரெண்டு மூணு கலர்ஸ் வரும். நம்ம வரும்போது நம்ம கலர்ஸ் காமிச்சிக்கலாம். அந்த மாதிரி குரோம் நிறைய கேட்குறாங்கண்ணா. ஹெட்லைட்டுக்கு, டான்சர் லைட்டுக்கு, மிரருக்கு, ஹேண்டிலுக்கு வந்து டோட்டல் கிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன பிரைஸ் தம்பி வரும் ஸ்டார்டிங் ஃப்ரம்? ஒரு வண்டிக்கே அப்படி நம்ம ஃப்ரெண்டு கிரிலேருந்து ஃபாக்லாம்லேருந்து சுற்றி எல்லா வண்டிக்குமே கொடுத்துறோம். 1800 ரூபாய்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். 1800 ரூபாய்லேருந்து பண்ணுறீங்க? ஆமாம், நான் ஃபுல் செட்டாக தனியாக வாங்க, தனித்தனியாக வாங்க போகிறதா மினிமம் 800 உங்களுக்கு 3000 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம 1600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வீட்டில் எடுக்க, அப்படியே ஃபுல் செட்டாகவே. இதான் மியூசிக் சிஸ்டம் காமிக்கலாம்ண்ணா. நம்ம அதிகமாகவே இதான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சிஸ்டம் போகிறதவரை டெக் வாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், நிறைய பிராண்ட் பண்ணியிருக்கோம். பைப்பியானோன்னு சொல்லியிருக்கும், யூரோட்டோன்னு சொல்லியிருக்கும், சோனி லெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், நிறைய பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 800 ரூபாயில ஸ்டார்டிங் கொடுத்துட்ருக்கோம்ண்ணா. மியூசிக் சிஸ்டம் இல்லை, 800 ரூபாயில நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக் வாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டெக் வாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். வெளி வாங்குறது உங்களுக்கு 3000 ரூபா ரேட் வரும், நம்ம 1400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 1 இயர் வாரண்டியோட, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது சப் ஆப்ஷன், இப்ப கேக்குற எல்லா செட்லயுமே சப் ஆப்ஷன் வரும். அப்புறம் யூஎஸ்பி ஆக்ஸ் கேபிள் கேக்குறவங்க எல்லாருமே சார்ஜர் கேக்குறாங்க. ஒன்னு சார்ஜர், ஒன்னு யூஎஸ்பி. இப்ப அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோடலயே வந்துருது. ப்ளூடூத்ல இருந்து டோட்டல் ஆப்ஷன். ஆனா 1 இயர் வாரண்டி, பீஸ் டு பீஸ் வாரண்டில இருந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பீஸ் என்னன்னா வேற ஃப்ரெஷ் பீஸ் கொடுத்துறலாம். சரி, ஏதா इशू ஆச்சுனா பீஸ் டு பீஸே மாத்தி கொடுக்கலாம். ஆமா, பீஸ் டு பீஸே மாத்தி கொடுத்துறலாம். ஷூர்ங்களா? கன்ஃபார்ம்ங்களா? கன்ஃபார்ம் தான். அடிச்சே சொல்லிராடி தம்பி. இப்போ இந்த நம்ம கடை வந்து கோயம்புத்தூருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உதாரணத்துக்கு ஒரு கன்னியாகுமரில இருந்து கூப்பிடுறேன் வெச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி மில்லினியம் செட் வேணும்னு கேக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கா சொல்றேன். இப்போ இங்க இருந்து நீங்க அனுப்பும்போது செக் பண்ணி தான் அனுப்புவீங்களா? ஆமாண்ணா, பீஸ் செக் பண்ணி அனுப்பிடுவோம். சோ அங்க போனா ஏதாவது இஷ்யூஸ்னால ஒன்னும் அது பிரச்சனை இல்ல. முதல்ல 1 இயர் வாரண்டி குடுக்குறோம் இல்ல. இது முன்னாடி காமிச்ச இந்த டெக் வாக்ஸ்க்கு இதுக்கு என்ன தம்பி வித்தியாசம்? பிராண்ட் மட்டும் தான் நாம வரும். பிரைஸும் கம்மி தான். இது 1200 ரூபாய்க்கு தான் கொடுக்கு. ப்ரோ ஸ்டிக் நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ ஸ்டிக்ங்கற பிராண்டும். இது வந்து நம்ம நார்மல் பழைய காலத்து இந்த மாதிரி செட் ஆனது. இப்போ இது ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் அந்த மாதிரி வரதுல ஏதாவது நம்ம கிட்ட அவேலபிள் இருக்குமா? எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு ஆப்ஷன், அப்புறம் வீடியோ ஆப்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் இருக்கும். ஆண்ட்ராய்டு இல்லாம நிறைய பேர் கேக்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வேர்ல்ட் டெக் இருக்கு, ப்ரோ ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு பீஸ் ஏதாவது ஓபன் பண்ணி காமிச்சு பிரைஸ் எல்லாம் காட்ட முடியுமா? அப்படியே எவ்வளவு இன்ச் அத எல்லாமே மென்ஷன் பண்ணி. ஆமாண்ணா, ஓகே. பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டெக் ஓடது. நான் ஆண்ட்ராய்டு நிறைய பேர் கேக்குறீங்க, நான் ஆண்ட்ராய்டு நம்ம வச்சிருக்கோம். பிரைஸும் ரொம்ப கம்மிக்கே தான் கொடுத்துட்டு இருக்கோம். வேர்ல்ட் டெக் ஓடது, 1 இயர் வாரண்டி. நம்ம எல்லா சிஸ்டத்துக்குமே 1 இயர் வாரண்டி சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இது 1 இயர் வாரண்டி உங்களுக்கு. அப்போ நீங்கள் பேக் பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி டெர்மோக்கல்ல வச்சு தான் அனுப்பிங்களா? ஆமாண்ணா, பக்காவாக பேக் பண்ணி எனக்கு கொடுத்தாரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டச் தான், நம்ம யூஸ் பண்ணுறது தான். நான் ஆண்ட்ராய்டு இல்லாமல் நான் ஆண்ட்ராய்டு. 3500 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம்ண்ணா. 3500 தம்பி? ஆமாண்ணா, வெளி ப்ரைஸ் வேணும் உங்களுக்கு ரொம்ப கம்மி.
வெளி பிரைஸ் மினிமம் 7500 கம்மி தர மாட்டாங்க, நம்ம 3500 கொடுத்துருக்கோம். அது 1 இயர் வாரண்டி தான் நம்ம எல்லாம் வித் 1 இயர் வாரண்டியோட. வேற பிராண்ட் ஏதாச்சும்? ஓ, வேற பிராண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ, ஸ்டிக் இருக்கு. சேம் காஸ்ட் தான் வருது, 3500 கொடுத்துருக்கோம். பிராண்டட் கேக்குறவங்களுக்கு எல்எம்டெக்னு சொல்லி, எல்எம்டெக் இப்பதான் நமக்கு ஸ்டாக் முடிஞ்சு, ஏன்னா ஹோல்சேல் வியாபாரி வந்து நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க. அந்த பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்எம்டெக் வந்து நல்லா இருக்கும், 4000 கொடுத்துருக்கோம். நீங்க ஹோல்சேலிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா. யாரா பல்க் பர்சேஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாண்ணா. இது வந்து 7 இன்ச் அடியோ, 7 இன்ச் ஆண்ட்ராய்டு. பிரைஸ் ரொம்ப கம்மிண்ணா. ஓகே, எவ்வளவு தம்பி இது? நம்ம போன் டைம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து உங்களுக்கே தெரியும், 6500 நம்ம 7 இன்ச் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம உங்களுக்கு 5500 கொடுத்துருக்கோம். 7 இன்ச் 5500. ஸோ தீபாவளி செலவுக்கு ஒரு 1000 இன்னும் கம்மி பண்ணிடுறீங்க. ஆமாண்ணா, 5500 தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதே 7 இன்ச் ஆண்ட்ராய்டு தான். இந்த பிரைஸஸ் எல்லாம் எப்படி தம்பி, நம்ம ஏதாவது ஃபிக்ஸட் டைம் வரைக்கும் தானா இல்ல ரெகுலரா இந்த பிரைஸ்? நான் ரெகுலராவே இதே பிரைஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதே பிராண்ட் டாபிக்ல இருக்கும், அது 7 இன்ச் ஆண்ட்ராய்டு தான், இதே சேம் ரேட் தான் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு, 9 இன்ச் டிஸ்பிளே வேணா காமிக்கலாம். 9 இன்ச் அப்படி காட்டுங்க அப்படின்னு பாப்போம். 9 இன்ச் ஆண்ட்ராய்டு ரொம்ப கம்மிக்கு தான் கொடுத்துருக்கோம், 6500 தான் கொடுத்துருக்கோம். 6500 ஆண்ட்ராய்டு. 7 இன்ச் மாட்டருக்கு டிஸ்பிளே பேனல் தேவையில்லை, சுத்தி ஒரு ஃப்ரேம் வரும், அது தேவையில்லை. 9 இன்ச் மாட்டருக்கு மட்டும் ஃப்ரேம் வரும், அந்த ஃப்ரேமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரேமோட அப்படி செட்டாவே கொடுத்துருக்கீங்க. ஃப்ரேம் வந்து தனி காஸ்ட் தானா? இப்போ 9 இன்ச் கேட்கறவங்க எல்லாருமே ஃப்ரேம் கேட்டுறாங்க. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தெரியாது, எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சு. இந்த இனோவாவோட பேனல், இது கீழே வந்து ஏசி வென்ட் வரும். ஏன்னா ஒருத்தங்க கேட்பாங்க, மாட்டினா வெளியே அந்த டிஸ்பிளே எல்லாம் தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா அதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் உள்ள போயிருது பாத்தீங்களா, ஃபுல் ஃப்ரேம் கவர் ஆயிடும். இது கீழே அப்புறம் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, ஏசி வென்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? கீழே வந்து ஏசி வென்ட்டுக்குன்னு சொல்லி தனியா சுவிட்ச் வரும், அதாவது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம். டோட்டல் செட்டா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் ரொம்ப கம்மிக்கு தான் பேனல் கொடுக்குறோம். 9 இன்ச்சே உங்களுக்கு 700 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வண்டிக்கு 700 இருந்து பேனல் ஸ்டார்டிங், அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்கோம் பேனல். மிரர் டிஸ்பிளேனா டார்கெட் சொல்லி நல்ல குவாலிட்டியான ஐட்டம், வாரண்டி அந்த மாதிரி எல்லாமே உடனே பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பர்பஸ் தம்பி ஆக்சுவலா? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய வண்டிக்கு எல்லாம் மாட்ட முடியாது, ஆம்னி 800 அல்டோக்குள்ள நிறைய வண்டிக்கு மாட்ட முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே மட்டும் தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் உட்காரும். ஓ, அதாவது ஆம்னிக்கு வந்து இந்த மாதிரி வெறும் செட்டு மட்டும் தான், செட்டு மட்டும் தான் மாட்ட முடியும், இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாம் மாட்ட முடியாது. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க மிரர்ல நம்ம மாட்டிக்கலாம்ல, அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சென்டர் மிரர்ல மாட்டி நம்ம வீடியோ பாத்துக்கலாம், விஷுவலா பாக்கறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஆமாண்ணா, இந்த யூஎஸ்பி குத்துறீங்கனா நம்ம வீடியோ படம் மூவிஸ் எல்லாமே பாத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு என்ன பிரைஸ் தம்பி வருது? 2000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் குவாலிட்டியா கேட்கறவங்க அதிகபட்ச குவாலிட்டியா தான் பாப்பாங்க, 2500 அந்த மாதிரி வரும். இந்த டார்கெட்னு சொல்லி எடுக்கிறது காமிச்சிருக்க டார்கெட்டுக்கு பிராண்ட் வந்து 2500 2500. ஆனா நம்ம கிட்ட 2000 இருந்து ஸ்டாக் இருக்கு, ஸ்டார்டிங் வந்து 2000 இருந்து இருக்கு. ஆனா நம்ம சப் ஊஃபர் பாத்தறலாம். ஓகே, ஆம்ப்ளிஃபையர் வரும், இதா ஊஃபர், ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தெரியும். சப் ஊஃபர்னாலே ஆம்ப்ளிஃபையர் ஊஃபர்லாம் இம்பில்ட்டாவே வர டைப் தான், 8 இன்ச். ஓகே, 8 இன்ச். நம்ம பிரைஸ் நம்ம போன டைம் வீடியோ விட ரொம்ப பிரைஸ் கம்மியாக கொடுத்துருக்கோம், 2800 கொடுத்துருக்கோம். போன டைம் நம்ம எவ்வளோ தம்பி கொடுத்தோம்? போன டைம் வந்து 3400 போட்டிருப்போம் யூடியூப் வீடியோஸ்ல. ஓகே, நம்ம 2800 கொடுக்கணும்னா வித் 1 இயர் வாரண்டி, வித் வாரண்டியோட நம்ம சபூஃபர் பொறுத்து. அதான் நம்ம இந்த டைம் கொடுக்குறது எல்லாமே வாரண்டியில் எல்லாமே நம்ம பண்ணிட்டு. இந்த 2500 ஸ்டார்டிங் இந்த மாடலில் தம்பி இல்லை வேற மாடலுங்களா? ஆனால் வேற பிராண்டுனா வேற மாடல் இருக்குது. ஓகே, சபூஃபர் எடுத்துட்டா ஸ்டார்டிங் ஃபோன் ஸ்டார்டிங் 2800 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ஒரு ஆனால் ஆம்ப்ளிஃபயர் ஊஃபர்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி தானே வரும். ஆனால் நம்ம ஸ்பீக்கர் சொல்லியிருந்தோம்ல, இப்போ நம்ம 4 இன்ச் ஸ்பீக்கர்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், 400 ஸ்டார்டிங் தான். ஒரிஜினல் இதுலயே போட்டிருப்பாங்க. தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மோம சொல்லியிருந்தா 150 வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மாடல், கார் மாடல் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி பர்ஃபியூம்ஸ் எல்லாம். அது எல்லாமே பர்ஃபியூம் தான், பார்த்தாலே தெரியும் மாடல் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் பர்ஃபியூம் தான். இது 500 தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது போக ஃபர்தரா வேற ஏதாவது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வகையில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்? டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கா? ஆனா நம்ம நம்பர் கொடுக்குறோம்ல, அதில் நம்ம அதிகபட்சம் போனோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ண எடுக்க முடியாதுன்னா நம்ம இது நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்து என்னன்னா கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கே தெரியும்னா நம்ம பிஸியா இருக்கிறதுனால எடுக்க முடியாது. நம்ம ஃப்ரீ டைம் கன்ஃபார்ம் ஃபோன் பண்ணாங்கன்னு எடுப்போம், இல்ல முடியலன்னு சொன்னீங்கன்னா எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா கன்ஃபார்ம் ரிப்ளை. இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான், இந்த தீபாவளி சீசன்ல எத்தனையோ பேர் புதுசான ஒரு வெஹிக்கிள் கார் ஏதாவது வாங்கலாம், அல்லது உங்க காரை இன்னும் கொஞ்சம் கூட மாடிஃபிகேஷன் பண்றாங்க, ஏதாவது புது புது அக்சசரிஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி ஹெல்ப்ஃபுல் நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே
எல்லாருக்கும் இந்த வீடியோ லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வாங்கிட்டு பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரும் டாடா பை சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி, கூட இருக்கிற நம்ம பாஷிக் தம்பி. டாடா பை பை, டேக் கேர்.